கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை செய்தி, நான் உன்னை காணப்பண்ணும் அதிசயங்கள். ஆண்டவர் நம்மை காணப்பண்ணுகிற கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற அவருடைய சுதந்திரமாகிய அவருடைய ஜனத்தை அவர் காணப்பண்ணுகிற அதிசயங்கள். என்னென்ன அதிசயங்களை அவர் நமக்கு காணப்பண்ணுவார்? மீகா 7 மீக 7:14 அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமல்லை கடைசி நாட்களில் பாஸ்டர் சுந்தரையாவுடைய வாழ்க்கையில் கர்த்த சபைக்காக கொடுத்த வழிபாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் மீகா 7:14 என்று சொல்லுவார். மீகா 7:14 ஒரு காலகட்டத்தில் அவர் மீகா 7:14 என்று சொன்னாலே பிரியமானவர்கள் சில சிரிக்க ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த மீகா 7:14 குறித்து ஒரு மாலை ஆராதனையில் நான் பேசினேன். இது அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் என்னை கூப்பிட்டு அவர் சொன்ன வார்த்தை தேவநாம மகிமைக்காக அந்த சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு வசனம் தந்தார், உமக்கு வெளிச்சம் தந்தார் என்று சொன்னார். இன்னும் வாசிக்க அந்த வேத பகுதியில் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கிறார். நேற்று தினத்தில் கூட இதை சாட்சியாக நம்ம பாஸ்டமாவோட நான் ஷேர் பண்ணேன். அன்றைக்கு சுந்தரையா சொன்னது மாத்திரமல்ல, அதில் வெளிச்சம் தந்தார் என்று இந்த வேத பகுதியை வாசிக்க இன்னும் கர்த்தர் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரை அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 7:15 அவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். உன்னை ஒருமையில் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்கள் அதிசயங்களை கண்டது போல நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். இந்த உன்னை என்றால் யாரை பார்த்து சொல்கிறார்? நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்கிறார். பிரியமானவர்களே, அங்கே குறிப்பாக ஆண்டவர் மீக இடத்துல சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசியை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் பர்சனலாக உன்னை, உங்களை என்றல்ல, உன்னை தனித்தனியாக அந்த குடும்பத்தில் அந்த கணவனை மனைவியை அந்த அப்பாவை அந்த அம்மாவை அந்த பிள்ளையை யார் கர்த்தரை இப்படி பற்றி கொள்ளுகிறார்களோ, அந்த சபையிலும் கூட யார் இப்படி கர்த்தரை பற்றி கொள்ளுகிறார்களோ, நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று ஒருமையிலே சொல்லுகிறார். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சியோனுக்கு சொல்லுகிறார், எருசலேமுக்கு சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் என்றெல்லாம் நம்ம எடுக்கலாம். ஆனால் இங்கே ஒருமையிலே நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுவதையும் நான் கொஞ்சம் சற்று வாசித்து பார்த்தேன். அந்த அதிகாரத்தினுடைய பின்னணியை நம்ம பார்ப்போம்னா, முதல் 6 வசனங்களில் மீக வாழ்ந்த காலத்தில் அவருடைய சக கால அந்த கான்டெம்பரரி அந்த காலத்திலிருந்த அக்கிரமத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மீக வாழ்ந்த காலத்தில் இருந்த அக்கிரமம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். இன்றைக்கு அப்படியே இருக்கு. இன்றைக்கு சபைகளில், ஆவிக்குரிய சபைகளில் கூட பக்தி உள்ளவர்கள் அற்றுப்போனார்கள். குறிப்பாக இன்றைக்கு பெந்தகோஸ் சபைகளில்
பக்தி உள்ளவர்கள் அற்று போனார்கள். தேவ பக்தி இருக்குமானா சபையில் உட்காந்து ஃபோன் பேசுவாங்களா? தேவ பக்தி இருக்குமையானா சபை ஆராதனைக்கு முன்னால் கொஞ்சம் ஜெபிக்க மாட்டாங்களா? ஒரு தேவ பக்தி இருக்குமானா, இன்றைக்கு சிலரை பார்க்குறேன், அந்த ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்பாக அப்படியே உள்ளே ஓடி வர்றாங்க. ஐயோ, ஆராதனை ஆரம்பிக்க முன்னால் போயிடணும். பக்தி, இன்றைக்கு தேவ பக்தி அற்று போயிட்டு, ஏதோ கோயிலுக்கு வரோம், அப்படியே வந்துட்டு காணிக்க போடுறோம், சில தசமபாகம் கொடுக்குறோம், வந்தோம் போனோம், ஓய்வு நாளாவது பரிசுத்தமாக ஆசரிக்கிறதாவது. பிரியமானவர்களே, அநேக ஊழியர்களிடையே, விசுவாசிகளிடையே தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை, ஒரு ரைட் அப்ரைட், ஒரு சரியான காரியத்தை நான் செய்யணும், சரியானபடி நான் நடக்கணும், சரியானபடி உடுத்தணும், இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. செம்மையானவன், செம்மை என்று சொன்னால் ரைட் அப்ரைட், நான் ட்ரெஸ் பண்ணால் ரைட்டாக இருக்கணும், ஏதோ ஸ்டைல் பண்ணணும், அப்படி தான் ஒரு எண்ணம் இருக்க ஒழிய செம்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர மாட்டேங்க. செம்மையானவன் அற்றுப்போனான். பிரியமானவள், எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவு இருக்கிறார். அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். யாரை மாட்டி விடலாம், யாரை இழுத்து போடலாம், இப்படி தான் அலையிறாங்க. பொல்லாப்பு செய்ய அவளுடைய இரண்டு கைகளும் நன்றாய் கூடும். ஒருத்தருக்கு தான் சண்டை போடுவாங்க, பொல்லாப்பு செய்கிறதுக்கு சேர்ந்துக்குவாங்க. ஒருத்தர் காலை பிடிச்சி இழுப்பாங்க, பொல்லாப்பு செய்கிறதுக்கு கை சேர்ந்துக்கும். பிரியமானவர்களே, வேலையை நின்று பேசணும்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்சடிக்கு ஒத்தவன், இருக்கிறதுலே நல்லவன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அவனே எப்படி இருக்கான்னா முச்சடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். அங்கே இருக்கிறதுல நல்லவன் அப்படி இருக்கான், செம்மையானவனும் நெருஞ்சல் முள்ளு மாதிரி இருக்கான். ஐயா, எப்படி இருக்கும் அந்த தேசம் பாருங்கள். பெரியவன் சிநேகிதனை கூட நீ நம்ப விசுவாசிக்க வேண்டாம், யாரையும் ஃப்ரெண்டுன்னு எடுக்க முடியாது. இதுதான் அன்றைக்கு மீகா இருந்த ஒரு காலக்கட்டம், இன்றைக்கு அப்படி தான் இருக்கணும். சுபாவ அன்பு தணிந்து போய்விட்டது, வழிகாட்டியே நம்ப வேண்டாம். இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த பாஸ்டர் மாதிரி இல்லைன்னா கைடு, பணத்துக்காக தப்பான ஆலோசனை சொல்கிறேன். நீ எப்படி வேணாலும் வாழலாம், நீ எப்படி வேணாலும் உடுத்திக்கோ, நீ எப்படி வேணாலும் ஜீவிச்சுக்கோ, நீ எத்தனை பண்டாட்டி வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு காணிக்க கொடுத்துரு. ஆ, கத்தர் பாவம் செஞ்சால் கருவை பெருகும், பயப்படாதீங்க, என்ன அநியாயமாக இருக்குது, வழிகாட்டியை நம்பாதீங்க, பொய்யாய் வழிகாட்டுகளை நம்ப வேண்டாம், பாவம் செஞ்சால் கருவை பெருகும், பயப்படாதீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுதான் கத்தர் கருவை தந்திருக்க. இப்படி துணிகரமாக பேசி பணத்தை கொள்ளையடிக்கொள்ள இருக்கிறார். உங்களை தங்களுக்கு ஆதாயமாக கொள்ளீர்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறது, இன்றைக்கு இருக்காங்க. யூடியூப்பில் நிறைய வருது, நீ எப்படி வேணுமானாலும் வாழலாம், எப்படி வேணாலும் அலங்கரிக்கலாம். பிரியமானவர்களே, வழிகாட்டிகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. உன் மடியில் படுத்துக்கொள்ளுகளுக்கு முன்பாக உன் வாயை திறக்க எச்சரிக்கையாயிரு. கணவனுக்கு, மனைவிக்கு, குடும்ப உறவில் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், தகப்பன் பிள்ளைகளை பற்றி எண்ணம் இல்லாமல் அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இப்படி வாழ்ந்தோமானா என் பிள்ளை பரிசுத்தமாக வாழ முடியுமா, என் பிள்ளைகளுக்கு நான் மாதிரியாக இருக்கணா என்ற எண்ணம் இல்லாமல் இன்றைக்கு அநேக பெற்றோர்களே பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு காரணமாக இருக்கிறார். பெற்றோருடைய வாழ்க்கை முறையை பிள்ளைகளை பரிசுத்தத்திலிருந்து விலக்குகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து விலக்குகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கே. பெரிய மல்லி, மகள் தன் தாய்க்கு விரோதமாகும், தாய் மகளை பற்றி கவலைப்படாமல், மகள் தாயை பற்றி கவலைப்படாமல், மருமகள் மாமியாரை பற்றி கவலைப்படாமல், மாமியார் மருமகளை பற்றி கவலைப்படாமல்,
இப்படி அந்த குடும்பத்தாரே அவர்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்க. அதான் அவருடைய தட் மைக்கா த டைம் இன் விச் ஹீ லிவ்ட் இன் மீகா வாழ்ந்த நாட்கள் இருந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் பிரியமல்ல மீகாவுடைய ஒரு ஸ்டாண்ட். இந்த சூழ்நிலை மீகாவுடைய ஸ்டாண்டை 7 13 வசனம் மட்டுமாக பார்க்குறோம். ஃப்ரம் வேர்ஸ் 7-13 பிரிய நானோ வென்றான். இப்படி சூழ்நிலையில் ஒரு தனியாக ஒரு மனிதன் சொல்கிறான், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்குள் காத்திருப்பேன். ராபர்ட் சேமியல் டிசிஷன் எடுக்கணும், ரூஃபஸ் இந்த டிசிஷன் எடுக்கணும், சுந்தர்லால் இந்த டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் எல்லோரும் உங்கள் பேரை வைங்க. நானோ வென்றால் உங்கள் இடதுகை நெஞ்சில் வைத்து வலது கருத்து கத்திற்கு நேராக வைத்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இணையத்தில் இணைகிறவர்கள் கூடுமான அந்த ஜபத்தை செய்யுங்க. நான் யார் எப்படி இருந்தாலும் சரியாண்டவரே, நானோ வென்றால் சொல்லுங்கள். வாய்த்திருந்து நானோ வென்றால் நல்ல வாய்த்திருந்து சொல்லுங்கள். அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பங்குள்ளவர்களாக முடியும். யார் எப்படி இருந்தாலும் சரி, நானோ என்றால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வழிகாட்டிகள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நானோ வென்றால் பெரியம்மா. அங்கே தான் இந்த திரு ஆசீர்வாதத்துக்கு வழி. நான் சொன்னேன் இல்லையா, மீகா 7-14 மீகாலேருந்து எத்தனையோ பிரசங்கம் பண்ணிட்டேன். நேற்று எனக்கு இது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எனக்காக நான் தீர்மானித்தேன், ஆண்டவரே என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எவ்வளோ நாள் ஒன்று கர்த்தருடைய வருகை இல்லாவிட்டாலும் என்னுடைய ஓட்டத்தின் முடிவு நானோ வென்றால் இந்த பரிசுத்தத்தில் ஓடிடணும். ஒருத்தர் தனித்தனியாக தீர்மானிங்க. சொல்கிற வழிகாட்டியை நம்பாத, நியாயாதிபதியை நம்பாத, வீட்டில் கணவன் மனைவியை நம்ப முடியல, பெற்றோர் பிள்ளைகளை நம்ப முடியல, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இல்லை, குடிகார மாத்திரம் குடிச்சிட்டு கிடக்கிறான் இல்லை. இன்றைக்கு சில ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பெற்றோரை நம்ப முடியல. ஒரு ஊழியக்காரருடைய மகன், ஒரு ஊழியக்காரருடைய மகன் ஒரு நாள் என்று சொல்கிறார், பெரிய எங்கள் அப்பா பரலோகத்துக்கு போவாருங்கிறதே சந்தேகமாக இருக்குது. நான் நியாயம் தீர்க்கலை, மகன் அப்பாவை பற்றி சொல்கிறார், எங்கள் அப்பா பரலோகத்துக்கு போவாருங்கிறதே சந்தேகமாக இருக்குது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானோ வென்றால் பெரியம்மான கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்குள் காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். 8 என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்துடுவேன். நீ ரொம்ப பெர்ஃபெக்டா மீகா, நான் ராபர்ட் நீ ரொம்ப பெர்ஃபெக்டா, நீ என்ன தப்பே பண்ணலையா மீகா சொல்கிறாரு. ஆமாப்பா நான் விழுவேன், விழுந்தேன், என்ற குறை இருக்குது, ஆனால் நான் விழுந்து கிடக்க மாட்டேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், தப்பு பண்ணியிருப்பேன். இன்னும் கூட நான் பலவீனம் தான். நான் ராபர்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் ராபர்ட்டுக்கு ஒன்று தெரியும், மீகாவுக்கு ஒன்று தெரியும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஏதோ சில சூழ்நிலை எனக்கு புரியலை, இருட்டாக இருக்குது, அடுத்தால என்ன செய்கிறதுன்னு தெரியலை, ஆனாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து ஒரு அறிக்கை பண்ணுறேன். மீகாத்தை நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் என்னை தண்டிக்கிறாரு, தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்துக்குரிய தண்டனையை நான் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நானோ வென்றால் யார் எப்படி போனாலும் சரி, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வேன். எப்படி அந்த 13 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். மீகாவுடைய ஸ்டாண்டு, மீகாவுடைய கன்ஃபஷன், அதே ஒரு தனி பிரசங்கம். அந்த காலை வேளையில் ரொம்ப ஒரு ஸ்டடிக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த சூழ்நிலையில் பிரியமானில் மீகாவுடைய ஒரு தனி ஜபம், இட் வாஸ் அ பர்சனல் ப்ரேயர் ஆஃப் மைக்கா. மீகாவுடைய தனி ஜபந்தான் 14 வசனம், கர்மேலி நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும், பூர்வ நாட்களில் மெய்த்தது போலவே அவர்களை பாசானிலும் கீழையாற்றிலும்
ஆண்டவரே அவர்கள் மேய்வார்களாக அப்படின்னு மிக ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை கைவிடாதையும் உம்முடைய ஜனத்தை மேய்த்தருளும் அப்படின்னு மீக ஜெபிக்கலாம். அந்த மீகாவை பார்த்து தான் 15வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எகிப்து தேசத்திலிருந்து நீ காண்பாய், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் நடந்தது போலவே மீகாவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஜெபித்த மீக இந்த காலகட்டத்தில், அப்போ கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமாகிய உம்முடைய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தப்பா உம்முடைய கோலினாலே மேய்த்தரலும், இந்த உம்முடைய கோலினாலே மேய்த்தரலும் என்று சொன்னால் இந்த கோலை வச்சு பொங்க பொங்க மேய்க்கிறதில்ல. இந்த கோலை வந்து பெரிய மலை அநேக காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதில் முக்கியமான ஒன்று அந்த கோல் தான் மெஷர்மெண்ட். இது இந்த ஆடு என்ன வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. இந்த கோலினால் மேய்த்தல்லுங்கிற பிரின்சிபிள், உம்முடைய ரூல்ஸ், உம்முடைய ரெகுலேஷன்ஸ், உம்முடைய சத்தியம், உம்முடைய வசனம், அதனால என்னை நடத்திடலாம். உம்முடைய நியாயப்பிரமாணத்தினால என்னை நடத்திடலாம். உம்முடைய கோலினால் என்ன, உம்முடைய அளவினால். அந்த கோல் என்பது அங்கே உம்முடைய அளவு, உம்முடைய மெஷர்மெண்ட், அதில் என்னை நடத்திடலாம் அப்படின்னு ஜெபிக்கிற மீகாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படிப்பட்ட அதிசயங்களை காண பண்ணு தெரியுமா? நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்டது போல இந்த அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்மேல் திருச்சபைக்கு, கர்மேல் திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, எனக்கு, எங்களுக்கு பிரியமல்ல இந்த வாக்கு தத்தத்தை எடுக்கிறேன். நானோ வந்தால் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆண்டவர் கொடுக்குற தண்டனை நான் ஏற்றுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய இறக்கத்துக்காக கெஞ்சிடுறேன், நீ நீதி உள்ள, நான் பாவம் செஞ்சுருக்கேன். இப்படியெல்லாம் அறிக்கை பண்ணுகிற அந்த மீகாவை பார்த்து சொல்லுகிற, உன்னை இப்படியெல்லாம் அதிசயங்களை காண பண்ணுவேன். என்னென்ன அதிசயங்களை காண பண்ணுவார்? அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட அநேக அதிசயங்களை கண்டார்கள். இந்த காலை தியானத்துக்காக மாத்திரம் 10 அதிசயங்களை சுருக்கமாக நான் சொல்கிறேன், வெறும் குறிப்பாக தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அதிசயங்கள் தான். இந்த அதிசயங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்க, ஜெபிங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கற்று இந்த அதிசயங்களை காண பண்ணணும். ஆண்டவரே கர்த்தர் சொல்கிறாரு, நீ சில வேலைகளில் முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்தின் சேனை துரத்திட்டு வருது. இங்கிலீஷில் ஒரு சொற்றொடர் உண்டு, பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சி. பின்னால் பிசாசு, முன்னால் ஆழ்கடல். முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் மீகாவே நீ மாட்டிக்கொண்டிருக்கும் போது பயப்படாத. கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற கர்த்தருடைய ஜனமே நீ பயப்படாத. இப்படி இக்கட்டு சூழ்நிலையில் கர்த்தர் உன் அதிசயங்களை காண பண்ணுவார், உனக்கு வழி திறக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அலுவல கர்த்தர் செய்கிற முதல் அதிசயம், நீ இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கும் போது, என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு அதிசயமான வழி திறக்கும். அலுலூயா. ரெண்டாவது, பிரியமானவர்களே, உன்னை யார் பயமுறுத்தினார்களோ, அந்த உருளையின் சத்தம், நீ சாதாரணமாக ஓடி தப்பிச்சு வர, அவன் ரதங்களோடு குதிரைகளோடு வரான், அந்த உருளையின் சத்தம் கேட்குது, இராணுவம் அவனை தொடருது, நீ அடிமையாக இருந்தவன். அந்த எதிரிக்கு விரோதமாக நிற்க உனக்கு பலன் இல்லை, அவனுடைய உருமல், அவன் சத்தம். திரும்பி பார்க்குற, இன்றைக்கு திரும்பி பார்க்குற, அவன் உன்னை விரட்டிக்கிட்டு வரான், உன்னை விரட்டிக்கிட்டு வரான். எந்த நாளைக்கு காலையில் அவன் செத்து கிடக்கிறத நீ பார்ப்பாய். நான் பயத்தோடு சொல்கிறேன், என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் என்னால் அதை சமாளிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறியோ, இயேசு நாமத்தில் ஒருமையோடு சொல்ல, நீ என்னென்ன காரியத்தை குறித்து நீ பயப்படுகிறாய், தனித்தனியாக நீங்கள் பயப்படுகிறீர்களோ, நாளைக்கு அது ஒன்றும் இல்லாமல் செத்த காரியமாக இருக்கிறதை உங்கள் கண்கள் காணும். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. நல்லா கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிங்க. என்னென்ன காரியத்தை குறித்து பயந்து நடுங்க நீங்களோ, அது செத்து கிடக்கிறதை காண்பீர்கள்.
அவங்க பார்த்தாங்க அடுத்த நாள், மீகா நீ பயப்படாத மீகா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்கள் அதிசயங்களை கண்டது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மூன்றாவது தாகம் எடுக்கு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, குடிக்க தண்ணி இல்லை, தாகமாக இருக்குது. அங்கே எங்கேயோ தண்ணி இருக்கு, போய் பார்த்தா ஆசையாக ஓடி போய் அந்த தண்ணியை எடுத்தாங்க. அந்த தண்ணியும் கசப்பாக இருந்தது. கசந்த மாறா உன்னை கலக்குது. சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் நாவு வரழுது. இன்றைக்கு கர்த்தர் மீகாவை பார்த்து சொல்லுகிறார், மீகா உன்னுடைய கசந்த மாறா மதுரமாகும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. அந்த ஸ்வீட்னஸ் எங்கேருந்து வருது? அந்த கசப்பையே கர்த்தர் இனிப்பாக மாற்றுவார். அந்த கசப்பையே கர்த்தர் இனிப்பாக மாற்றுவார். இருளிலிருந்து வெளிச்சத்தை வர பண்ணின தேவன், கோணலானதை செவ்வையாக்குவார், கரடு முரடானதை சமமாக்குவார், கசப்பை இனிமையாக்குவார். அன்னாளுக்கு அவருடைய வாழ்க்கை கசப்பாக இருந்தது. பிரியமான இயேசு நாமத்தில் சொல்கிறேன், வேலை ஸ்தலம் கசப்பாக இருக்கு. அந்த ஆஃபீஸர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார். நாளைக்கு அவரே மாறிடுவார். ஒன்று அவர் சுபா அவர் மாறுவார், இல்லைன்னா அவரை மாற்றிடுவாங்க. பயப்படாத, கசந்த மாறா மதுரமா. அந்த அன்னாளுடைய வாழ்க்கை கசப்பாக இருந்தது போல் ஒரு மாமியாரால், மருமகளால், குடும்பத்தில் யாராலையும் உன் வாழ்க்கை வண்ணக்கும் ஆத்மா வண்ணக்குள்ள கசப்பாக இருக்கு. கர்த்தர் அது இனிமையாக மாற்றும். அதான் மீகாக்க சொல்கிறார், மீகா உன் வாழ்க்கை மாறும். 14 வருஷத்தில் மீகா ஜெபிக்கிறான். 15 வருஷத்தில் கர்த்தர் மீகாவுக்கு வாக்கு கொடுக்குறார். 4வது, முதலாவது பார்த்தோம், செங்கடலில் வலி உண்டாகுது, எகிப்தின் சேனை அழியுது, கசந்த மாறா மதுரமாகுது. பிரிய மாணவர்களே, 4வது, இவ்வளோ பேருடைய தேவைகள் சந்திக்கப்படும். புருஷர் மாத்திரம் 600,000, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும். நாடு மாடுகள் எங்கேருந்து இவ்வளோ சாப்பாடு வரும்? கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, ஒலிவ எண்ணெய் இல்லை, திராட்சை ரசம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்படும்? கொஞ்சம் பசி வருது, பசினால் வருத்துற உன்னை ரொம்ப அருமையான எனக்கு பிடித்த ஒரு வசனம் உண்டு, 8:3, உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி. கொஞ்சம் கஷ்டம் வரும், கொஞ்சம் பசி வருது, பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறியும்படிக்கு, நீ அறியும்படிக்கு. பிரியமானவர்களே, வானத்தின் மன்னாவினாலே திருப்தியாக்குவார். அந்த 40, 42 ஆண்டுகளும் நன்மை அவளுக்கு குறைவுபடலை, நன்மை அவளுக்கு குறைவுபடலை. வஸ்திரம் பழையதாக, பாதரட்சியினுடைய வார அருந்து போல வண்ணாந்தரத்தில் நடக்கிறாங்கன்னு யோசித்து பார்த்து, வண்ணாந்தரத்தில் நடக்கிறாங்க. நமக்கே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஒரு ஷூஸ் ஒரு செப்பல்ஸ் வர மாட்டேன். பைக்கில் போகிறோம் வரோம், காரில் போகிறோம் வரோம், ஆஃபீஸ் அப்படியே டைல்ஸ் மொசைக் இல்லைன்னா கிரானைட் மார்பிள் என்று இருக்குது. வீட்டில் டைல்ஸ் மார்பிள் என்று இருக்குது, அதில் தான் நம்ம நடக்கிறோம். சர்ச்சுக்கு வந்தாலும் டைல்ஸில் தான் நடக்கிறோம். எங்கே நம்ம கரண்டு முறை வண்ணாந்தரத்தில் நடக்கிறோம். பிரியமான, ஆனாலும் நம்முடைய ஷூஸ் தேஞ்சு போயிடுது. 42 ஆண்டுகளாக வண்ணாந்தரத்தில் நடக்கிறார்கள், அவருடைய பாதரட்சியினுடைய வார் அருந்து போகலை அப்படின்னா கர்த்தவங்களை எப்படி பராமரித்தார்? மன்னா கொடுத்தார், டெய்லி தேவதூதருடைய அப்பத்தை கொடுத்தார், சிறுமைப்படுத்தினார். ஆனாலும் இந்த அப்பத்தினால தேவனுடைய வாயினால் புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை அறியும்படி. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதிதில் பல முறை இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன், சில பிரயோஜனமாக மீண்டும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டோம். 3 மாதங்கள்
எங்களுக்கு அப்போ ஒரு வாடகை வீடு 700 ரூபாய். பாஸ்டர் சுந்தரையா அந்த 3 மாதங்களும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயும் ஒரு நாள் 700 ரூபா கொடுப்பார், அப்புறம் 50 ரூபா, 100 ரூபா அப்படி இப்படியுமா, ஒரு 1000 ரூபா 3 மாதம். ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. ஆனால் யா கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தோம். பாஸ்டர் யார்ட்டையும் என் நெருக்கத்தை சொல்லலை. பிரியமானவர்களே, ஒரு நாள் பாஸ்டர் மாதிரி சொன்னாங்க, கடையில் போய் என்ன காக்கில் அரிசி ஒரு 100 மில்லி எண்ணெய் அப்படிலாம் வாங்க கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைத்து நம்ம ரேஷன் அரிசி வாங்கலாம்ப்பா. நாங்கள் நான் சொன்னேன், ரேஷன் அரிசி கூட வாங்க முடியாத நிலை இருக்குமானால் கர்த்தர் நமக்கு நல்ல பிரியாணி அரிசி தருவார்னு சொன்னேன். அப்பத்தினால பிரியமானவர்களே, கர்த்தர் சிறுமைப்படுத்தினார், பசியினால் வருத்தினார், தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, ஆனாலும் நெருக்கம் இருந்தது. ரொம்ப பின்னால் தான் தெரியும், சில நாட்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டமாக இருந்திருக்காங்க. அப்படி தான் நாங்கள் நெருக்கத்தில் ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, ஒரு நாள் நான் சொன்னேன், கருத்து சும்மா கேஷுவலாக சொன்னேன், சொல்லி சரியாக 20 நிமிடங்களுக்குள்ளே எங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு அரை மூட்டை அரிசி, அரை மூட்டை அந்த காலத்தில் உள்ள இந்த பெரிய மூட்டை, அரை மூட்டை அரிசி வந்தது, நல்ல பெஸ்ட்டு பொன்னி ரைஸ். அடுத்த நாள் காலையிலேயே ஒரு முழு மூட்டை, அந்த பெரிய மூட்டை இருக்குல்ல, அந்த காலத்தில் அந்த பெரிய மூட்டை, அந்த பெரிய மூட்டை அரிசி வந்தது. அவளை அரிசி வச்சு என்ன செய்யன்னு தெரியாமல் அநேகருக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். தாழ்மையாக சொல்கிறேன், அன்றிலிருந்து இந்த நாள் மட்டுமாக இத்தனை ஆண்டுகளும் பெரிய மாணவர்களே, 85 ஊழியத்துக்கு வந்தோம். இந்த நாள் மட்டுமாக கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் கர்த்தர் நன்மை குறைபட விடவே இல்லை. பசி நல்ல வருத்துவார், சிறுமைப்படுத்துவார். ஆனாலும் பெரிய மன்னர்களே, நம்முடைய முற்பிதாக்கள் அறியாத மன்னாவின் அடிக்கடி வசிப்போம். எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்கள் அம்மா பாஸ்டர் கிடையாது, அவங்க அப்பா அம்மா பாஸ்டர் கிடையாது, அவங்க கவர்மெண்ட்டில் நல்ல வேலை பார்த்தாங்க, சப்ரிஜிஸ்டார் ஹெட்மினிஸ்டர்ஸ்னு இருந்தாங்க. என் குடும்பத்தில் யாருமே பாஸ்டர் கிடையாது, இப்படிப்பட்ட விசுவாச ஊழியம் கிடையாது. நான் ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் அண்ணன் அழுதாங்க, மாத சம்பளம் இல்லாமல் நீ எப்படி வாழ போகிற, ஏன்னா எங்களுக்கு தெரியாது மாத சம்பளம் இல்லாமல் எப்படி வாழ்கிறதுனே தெரியாது. மாத சம்பளம் வாங்குவோம் பிளான் பண்ணுவோம், எங்கள் காலத்துலேருந்து அப்படியே பழகிட்டோம், எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. எங்கள் அண்ணன் லிட்ரலாக தேம்பி தேம்பி அழுதாங்க. நான் ஊழியத்துக்கு ரிசைன் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சோடனே எங்கள் வீட்டில் வந்து, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 50 ஆண்டுகள் நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம், சாட்சியாக இந்த காலவேளையில் சொல்கிறேன், கர்த்தர் நன்மை குறைபட விடவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, ஹல்லேலூயா. அப்போது 4வது அதிசயம், கர்த்தர் நம் அறியாத மன்னாவினாலே நம்மை போஷிப்பார். 5வது ஒரு அதிசயம் நடக்கும். பிரியமானவர்களே, கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும், ஊற்று தண்ணீர் வரலாம், ஆற்று தண்ணீர் வரலாம், பாறையிலிருந்து தண்ணீர் வர முடியுமா? என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு உதவி வராதுன்னு நினைக்கிறீங்களோ, மீகாவே கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் உம்முடைய மெஷர்மெண்ட்டில் என்னை நடத்தும் என்று சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்மலையிலேருந்து தண்ணீர் வரும். எந்த சோர்ஸ்லேருந்து உதவி வராதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு உதவி வரும். 6வது, வனாந்தரத்தில் பாதை கிடையாது. பாதை என்று சொன்ன தமிழ் சொல் மிக அருமையான சொல், பாதம் பட்டு உருவாவது பாதை. நமக்கு முன்னால் அநேகர் நடந்து 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 போய் உருவானது பாதை. பிரியமலை, வண்ணாந்தரத்தில் பாதை கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, ரூட் தெரியாது, அடுத்தால எப்படி போகணும், ரைட்டு திரும்பணுமா லெஃப்ட்டு திரும்பணுமா தெரியாது. பிரியமானவர்களை, பகலிலும் இரவிலேயும் கர்த்தர் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நம்மை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, 7வது, யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் வெள்ளம் பெருகினும் பார்க்குறோம். வெள்ளம் அப்படியே காரு லாரியெல்லாம் அடித்து உருண்டுட்டு வருது, மரமெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு பருது, குடிசைகள்லாம் மிதக்குது. வெள்ளத்தை பார்க்குறேன், வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாது. எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, நெருக்கம், பிரச்சனை நமக்கு விரோதமாய் வந்தாலும்
கர்த்தர் அதிலேயும் நம்மை ஆச்சரியமாக நம்முடைய கால் நனையாத படிக்க நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகள், எட்டாவது நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் தகர்ந்து கீழே விழ கர்த்தர் உதவி செய்வார். நம்ம அதான் பவுலும் சீலாவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்போது சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது எப்படியோ கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிற கோட்டைகளை விழ பண்ணுவார். ஒன்பதாவது, பிரியமானவர்களே, பெரிய பெரிய ராஜாக்கள் ஓக் சீகோ, இன்னும் கானானிய 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள், அவர்கள் மேலே நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அவர்கள் மேலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தியானித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிங்க. பத்தாவது, மிக மிக முக்கியமானது, கர்த்தர் எதை குறித்து உங்களுக்கு வாக்கு பண்ணினார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக? அன்றைக்கு வேவு பார்க்க போன மூப்பர்கள், மூத்த சபையார் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் பாசிபிள் இல்லை, அவங்களுக்கு முன்னால் நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் பெரிய யுத்த புருஷர்கள், அங்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம், தாழ்பால் உள்ள தேசங்கள், நல்லா வெல் ப்ரொடெக்டட், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. பிரியமான கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறாதுன்னு சொன்னாங்க. 40 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தில் எல்லளவும் பிசகாமல் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவளுக்கு கொடுத்தார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அதிசயங்களை கண்டது போல காணுவாய். கர்த்தர் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த காரியங்களை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஓ, மீகாவை பார்த்து சொல்கிறாரு, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணினது போல வா, நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 16-17 வசனங்களில் பிரியமான திறந்து அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்குறோம். அப்படி கர்த்தர் செய்யும்போது புறஜாதிகள் கண்டு தங்களுடைய வல்லமை தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும், பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனத்தைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநன். இப்படி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இப்படி அவங்க நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் என்று கர்த்தருடைய அதிசயங்களை காணப்பண்ணுவார். இதை பார்க்குற மற்றவங்க பயந்து நடுங்கி வாயை பொத்திக்கிட்டு காதை மூடிக்கிட்டு நடுநடுங்கி உன் பக்கமாக என்று சொன்னார் இயேசுவின் பக்கமாக வந்து சேருவார்கள். 18-19-20, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து பிற மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாபங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. இந்த முழு அதிகாரத்தையும் வீட்டில் திரும்ப போய் வாசித்து தியானியுங்கள். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவரே அந்த கிருபையை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த சத்தியத்தை எங்களுக்காக நினைத்தள்ளும். கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அதிசயங்களை கண்டது போல உங்களை அதிசயங்களை காணப்ப உன்னை நான் எல்லா மரியாதையோடையும் அந்த தனித்துவத்துக்காக சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார், உன் கண்கள் அதிசயங்களை காணும். நல்ல விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்துறீங்க. ஹல்லேலூயா. இந்த 10 அதிசயங்களின் தியானிங்க. ஊரவா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவா. புறஜாதிகள் கண்டு
தங்கள் எல்லா பராக்கிரமத்தின் நிமித்தம் வெட்கப்படுவாங்க, இவ்வளோதான் நம்ம அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவா, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா தடைகளையும் அகற்றி, எல்லா தடைகளையும் அகற்றி, என்னென்ன காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை எழுத்தின்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உனக்கு கொடுத்தது போல, அவர்களுக்கு கொடுத்தது போல, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூரி நமாத பட்ச நமாத. போவாசிலும் பெரியவ, போவாசிலும் பெரியவ என் இயேசு கிறிஸ்து. போவாஸ் இந்த காரியத்தை செய்ய மட்டும், ரூத் போவாஸ் அமர்ந்திருக்க மாட்டான். எனக்கு இந்த காரியத்தை செய்ய மட்டும், என் தேவன் அமர்ந்திருக்க மாட்டார், என் தேவன் அமர்ந்திருக்க மாட்டார், என் தேவன் அமர்ந்திருக்க மாட்டார். ஊர பானமாக ரபா சங்கரவாதி. வாக்குத்தத்தம் செய்தவ உண்மை உள்ளவர். ஊரீசனதீனமாக இந்த வழியிலேயும் கத்த இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். ஒவ்வொருவரையும் கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற ஒவ்வொரு, கர்மேல் என்று சொன்னால் தேவனுடைய தோட்டம் என்று அர்த்தம். ஏல் என்றால் தேவன், கர்மி என்றால் தோட்டம், குறிப்பாக திராட்சை தோட்டம். ஹல்லேலூயா. கர்மேல் என்றால் தேவனுடைய தோட்டம், இறைப்பண்ணை. நடுவே வனவாசமாக இருக்கிற அவருடைய சுதந்திரமாக, அவருடைய மந்தியாக ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கும்போது, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் அவர்கள் அதிசயங்களை கண்டது போல கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணுவார். ஹல்லேலூயா. நிஜபிக்க அன்பினேசுவே உடைய தினத்தை ஆசீர்வதி. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாட்களில் அதிசயங்களை கண்டது போல இந்த அதிசயங்களை உடைய பிள்ளைகள் தனித்தனியாக தங்களுடைய வாழ்க்கையில காண உதவி செய்யும். கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பக்தியற்றவர்கள் அற்றுப்போனார்கள் ஆண்டவரே, செம்மையானவர்களை பார்க்க முடியல ஆண்டவரே, வழிகாட்டிகளை கூட எங்களால் நம்ப முடியல ஐயா, குடும்பத்தாரே சத்துருக்களாக இருக்கிறாங்க ஐயா. அன்றைய பெற்றோருக்கு பிள்ளையை பிள்ளைகளை பற்றி அக்கறை இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோரை கனப்படுத்த தெரியலை, குடும்பங்களில் சமாதானம் இல்லைன்றவர். இந்த காலகட்டத்தில் இயேசப்பா நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம், நானோ வென்றா உண்மையே நோக்கி கூப்பிடுக்கிறேன் ஐயா. உண்மையை நோக்கி கூப்பிடு உங்களுடைய பிள்ளைகள் அன்றைய அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நல்ல அதிசயங்களை கண்டது போல இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்கான்றவர். சபை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாத நிறைவோடு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க சபைக்கு உதவி செய்யும். இந்த கர்மேல் ஆண்டு ஆண்டவரே அபரிவிதமான ஆசீர்வாதங்களை அள்ளி எடுக்க எங்களுக்கு கிருபை செய். உத்தமமான ஒரு கூட்ட ஜனமாக நாங்கள் உருவாக உதவி செய். கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக, ஆமென். ஆமென். கர்த்தர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். ஷாலோம் அலைக்கும்.